Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். தப்பான வழியில பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படாதீங்க சார், அது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீங்க சுசீலாமா பத்தி நிறைய சொல்லிருக்கீங்கல்ல, நானும் அவங்க கிட்ட பேசிருக்கேன் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா நேர்மையா வாழணும்னு நினைக்கிறவங்க தான் பொண்ணுங்களையும் அப்படிதான் சார் கண்டிப்பா வளர்த்திருப்பாங்க. ஒருத்தர் பேசத வச்சே அவங்கள ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நீங்க தப்பான வழியில பணம் சேர்த்து உங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது சார். மொத்த கல்யாண செலவையும் நீங்களே இழுத்து போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல சார். உங்க சம்பள பணத்துல இருந்து ஒரு கால் பவுன் அவங்களுக்கு தங்க நகை வாங்கி கொடுத்தா கூட அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம், அதுதான் அவங்களுக்கு கௌரவம் சார். நிறுத்து, இந்த நீதி போதனை கிளாஸ் எல்லாம் எனக்கு எடுக்காதான்னு ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிருக்கேனா இல்லையா? அதே மீறி இதே வேலையை செஞ்சுட்டு இருந்தா அப்ப என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு? எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ என்ன திருத்தறதுக்கோ அரசாங்கம் உனக்கு சம்பளம் கொடுக்கல. நான் சொல்றத கேட்டு ஒபே பண்ணி இங்க வேலை செய்யறதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. அத புரிஞ்சுக்காம உன் தகுதி என்ன, இடம் என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க? இல்ல சார், நான் சொல்றது. ஏய் நிறுத்து. மேல் அதிகாரி பேசும்போது குறுக்க குறுக்க பேசக்கூடாதுன்னு கூட தெரியல, ஒடுங்கினமா குறுக்க பேசிக்கிட்டு இருக்க? அன்அபிஷியலா நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அது வேற. அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்னைய நீ கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சிடாத. இங்க நான் இன்ஸ்பெக்டர்னா நீ கான்ஸ்டபிள் மட்டும்தான். உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை மீறி ஓவரா என் மேல உரிமை எடுத்துக்கணும் நினைச்ச, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாம் என்னவோ அதோட நிறுத்திக்க, அதுதான் உனக்கு மரியாதை சார். நான் சொல்றதெல்லாம் ஒரு கான்ஸ்டபிள் பேசுற மாதிரி எடுத்துக்காதீங்க சார். உங்க பொண்ணு இடத்துல இருந்து நான் பேசுறதா நினைச்சுக்கோங்க. உங்க பொண்ணு சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல? இந்த மாதிரி சென்டிமெண்ட் சீன் எல்லாம் என்கிட்ட போடாத. என் பொண்ணுங்க சொன்னா நான் கேப்பேன், ஆனா நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும்? நீயாவே என் பொண்ணு மாதிரின்னு உன்னை சொல்லிக்கிட்டா உடனே நான் ஃபீல் பண்ணி வடிஞ்சிருவேன் நினைச்சிட்டியா? இப்படி எல்லாம் மாறு வேஷம் போட்டு என் மனசை மாத்தலாம்னு நினைச்சிடாத. நான் என்ன செய்யணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன், நீ என்ன செய்யணுங்கிறதுல நீயும் தெளிவா இரு. அந்த லிமிட்டை தாண்டி வந்த அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். கிளாஸ் யாரும் அப்ப எடுத்துட்டு போவானா? நான் பாக்குற எடுத்துருப்ப. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.